ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சூப்பரான 65 வந்து இந்த நீர்கோழியை வச்சு நான் உங்களுக்கு வந்து செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இது வந்து நீர்கோழி. நம்ம வந்து நாட்டுக்கோழி, பாய்லர் கோழிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து நீர்கோழி. இது வந்து மோஸ்ட்லி வந்து தண்ணியிலே தான் நீந்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து எனக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடச்சிது. ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சூப்பரான 65 இதில் எப்படி செய்யுதுன்னு நான் வந்து சொல்ல போகிறேன். வாங்க, இதுக்கு உண்டான பொருளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, லெமன் ஒரு ½, மஞ்சத்தூள் கொஞ்சம், அந்த இதுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்காக கரம் மசாலா, தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூளே சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலர் வர்றதுக்கு வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபுட் கலர் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு கலர் நல்லா வரும். ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஆட் பண்ணேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். நம்ம ஆல்ரெடி லெமனு தயிரும் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே போதும் இதுக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த நீர்கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலாலாம் நம்மளுக்கு இது கோழிக்குள்ளே இறங்கணுன்றதுக்காக நான் வந்து சைட்லலாம் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கறி வந்து ஃப்ரை ஆகும்போது நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வரும். ஸோ இதுமாரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு மசாலாலாம் இதில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இப்போ இதை எல்லா இடத்துலையும் நம்ம தடவிக்கலாம். பாருங்க, இந்த கேப் எல்லாம் நல்லா தடவுங்க. உள்ளெல்லாம் நல்லா தடவிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, இந்த கேப்லலாம் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே இல்லாமல் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் இதனோட மசாலாலாம் இதுக்குள்ளே இறங்கி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் இதுக்கு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி எண்ணெயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்து நல்லா வேகும். ஸோ நம்ம ஒரு ஒரு சைடாக நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு 65 நீர்கோழி ரெடி ஆகிடும். பாருங்கள், மேலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டுங்க, கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த ஒரு சைடு நம்மளுக்கு வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. ஸோ இந்த கீழ் சைடும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம உள்ளெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த சைடை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ சூடான எண்ணெயை வந்து இந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் ஊற்றி விடுங்க, அப்போ தான் வந்து உள்ளே போயிட்டு நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ நம்ம இந்த சைடு வந்து வேக வைக்கலாம். ஸோ நம்ம இப்போ கோழியை நல்லா திருப்பி போட்டு இந்த சைடு வேக வைக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு உள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நீரில் இருந்த கோழி இப்போ நம்ம வீட்டுக்கு ஸ்டவ்வில் வந்து வெந்துட்டுருக்கு. பாருங்கள், உள்ளே நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா வேக விடுங்க, நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீர்கோழி 65. பாருங்கள், இப்போ பாருங்கள், நமக்கு
ஃப்ரை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க, நல்லா கிறிஸ்பியா கலர் எல்லாம் பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்ல இருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்க நமக்கு நீர்கோழி 65 ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிடும் போது இது மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.